ஒருமுறை எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றபோது எம்ஜிஆர் அவர்களின் கார் பழுதாகி நின்றுவிட்டது. அப்போது காரை ரிப்பேர் செய்ய வந்த இளைஞர் ஒருவர் சுறுசுறுப்பாகவும் மதிநுட்பத்துடன் செயல்பட்டு எம்ஜிஆர் அவர்களின் காரை சரி செய்தார். கார் சரியானதும் அந்த இளைஞரை அழைத்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த இளைஞரின் கையில் நிறைய பணம் கொடுத்துவிட்டு நீ என்ன தொழில் செய்கிறாய் என்று கேட்டார். அப்போது அந்த இளைஞர் நான் வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் சும்மாதான் இருக்கிறேன் என்றார். எம்ஜிஆர் அவர்கள் அந்த இளைஞருக்கு 30 சைக்கிள்கள் வாங்கி கொடுத்து சைக்கிள் கடை வைக்க உதவினார். அந்த இளைஞரும் எம்ஜிஆர் சைக்கிள் கடை என்ற பெயரில் சைக்கிள் கடை ஆரம்பித்து நடத்தினார். மறுமுறை அந்த வழியில் வந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த இளைஞரை பார்த்து எம்ஜிஆர் என்ற பெயரில் கடை வைத்தால் உன்னிடம் எதிர்கட்சியினர் வந்து சைக்கிள் எடுக்க மாட்டார்கள், அதனால் நீ எம்ஜிஆர் என்ற பெயரை எடுத்துவிடு, அப்போதுதான் உனக்கு தொழில் லாபகரமாக நடக்கும் என்றார் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் அந்த இளைஞரோ, எனக்கு வாழ்வளித்த வள்ளல் நீங்கள், உங்கள் பேரில்தான் நான் கடை வைத்தேன், சைக்கிளை வந்து எடுக்கிறவர்கள் எடுக்கட்டும், இதுவே எனக்கு லாபமாக தான் இருக்கிறது என்று எம்ஜிஆர் அவர்களை வணங்கி நன்றி தெரிவித்தார் அந்த இளைஞர்.